வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த உலகம் இரண்டு விதமான தலங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் இதோ இந்த உலகத்தில் இணைந்து கிடக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நேர்மையானராக நீதிமான்களாக இருக்க விரும்புகிறவர்கள் ஆண்டவருடைய தலத்தை கரம்பிடித்து ஓடுகிறார்கள். அப்படி நன்மைகள் செய்கிற போது நமக்கு துன்பங்களும் துயரங்களும் உண்டு. இதோ இந்த பூ உலகத்தில் நன்மையை செய்து செய்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள் உண்டு. வீடுகளிலே உண்மைக்கு சான்று பகர்ந்து வேதனையை அனுபவிக்கிற பிள்ளைகள் உண்டு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, உன் ஊழியன் சுகமடைவான் என்று சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம். இதோ அந்த படை தளபதி வந்து, ஆண்டவர் நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒருத்தண்ட போன்னா போகிறான், ஒருத்தனை வா என்றால் வருகிறான், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிற போது நீர் என்னை விட மிக உயர்ந்தவர், இங்கிருந்து சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும், இதோ எல்லாம் நடக்கும் என்று நம்பின அந்த மகனை போல ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே ஊழியன் நான் குணமடைவேன், இதோ ஊழியர்கள் குணமடைவார்கள். கொடுப்போம் ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா ஊழியன் நான் குணம் பெறுவேன், உம் இரத்தத்தால் கழுவும் அப்பா என்னை கழுவும் அப்பா, உம் இரத்தத்தால் கழுவும் அப்பா என்னை கழுவும் அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா ஊழியனால் சுகம் பெறுவே. ஆண்டவரே, நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டமான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு முன்பாக தீமை வெற்றி பெறுவதை பார்க்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் அது நிறைவான வெற்றி அல்ல என்று எங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் மன உளைச்சலிலும் வேதனையிலும் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். எங்கள் சமூகம் சீரழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்மையை செய்ய வேண்டியவர்களே தீமையின் வழியாக சென்று இந்த சமூகத்தை சீரழிக்கிற வேதனையை கண்டு மனவெதும்பி நிற்கிறோம் ஆண்டவரே. நேர்மையினுடைய பாதையிலே நடப்பவர் எவர் என்று தேடக்கூடிய ஒரு நிலையிலே நான் உமக்கு முன்பாக நிற்கிறேன். என்னை நேர்மையாளராக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகள் யார் என்று அறிந்திருக்கிற நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு விசை உம்முடைய வார்த்தையாலே பலப்படுத்தும். நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் நிற்க, தீமைக்கு எதிரான சாட்சிகளாய் இருக்க எங்களுடைய குணத்தையும் சுகத்தையும் நீர் தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உலக ஆசையில் மூழ்கினேன், உள்மனவே உம்மையே மறந்தேனே, உத்தமர் உம்மையே மறந்தேனே, உந்தயவால் என்னை ரட்சிப்பீரே, உந்தயவால் என்னை ரட்சிப்பீரே, ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா
இடம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியனான் குணம் பெறுவேன். ஆண்டவரே, இதோ நாங்கள் வாழக்கூடிய அந்த தலத்திலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கும் எங்கள் அயலாருக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே, உண்மையின்படி வாழ எங்களுக்கு நீர் பயிற்றுவித்திருக்கிறீரே. இந்த பயிற்சியின்படி செயல்பட எங்களுக்கு நீர் சக்தி தருவீராக ஆண்டவரே. நாங்கள் உண்மையின் பக்கமாய் நிற்கிற பொழுது எங்களுடைய உறவுகள், எங்களுடைய அயலார், எங்களுடைய சகோதரங்கள் இதோ எங்களை அவதூறோடு பேசுவதையெல்லாம் நாங்கள் வேதனையோடு கண்டிருக்கிறோம். அந்த வழிகளை உம்முடைய கரத்தில் எப்போ கொடுக்கிறோம். நன்மைத்தனத்தினுடைய பிள்ளைகளாய் என்னுடைய அருகில் இருக்கிறவர்கள் செயல்படாத பொழுது நாங்கள் வேதனையுற்று இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் மாற, உமக்கு நன்மை உள்ளவர்களாக, உம்முடைய நாமத்திலே நன்மை செய்கிறவர்களாக, பிறருடைய பழிப்புரைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெள்ளனை கொடுத்து நாங்கள் நன்மையின் பாதையில் நடக்க வெள்ளந்தாரும் இயேசுவே, சீர்வதியும் அப்பா. பலரை நாவால் வதைத்தேனே, மன்னிப்பு தரவே மறுத்தேனே. பலரை நாவால் வதைத்தேனே, மன்னிப்பு தரவே மறுத்தேனே. வள்ளலே என்னை மன்னிப்பீரே, வள்ளலே என்னை மன்னிப்பீரே. உம் வல்லமை எனக்கு பொழிவீரே, உம் வல்லமை எனக்கு பொழிவீரே. ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியனான் குணம் பெறுவேன். மகளே, ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியனான் குணம் பெறுவேன். கூப்பிடுவாய் ரத்தத்தால் கழுவும் அப்பா, ரத்தத்தால் கழுவும் என்னை கழுவும் அப்பா, பிள்ளைகளை கழுவும் ஆண்டவரே. ரத்தத்தால் கழுவும் அப்பா, என்னை கழுவும் அப்பா, பரிசுத்தமாக்கு ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியனால் சுகம் பெறுவே, சுகம் அடைவார்களா. வார்த்தை கிருபையின் ஆவி தொழுவீராக, பிள்ளைகளுடைய இதயங்கள் அன்பினால் இடம் நிறைவடைவதாக, உண்மையின் ஆவி அவர்களுக்குள் பொழியப்படுவதாக, கிருபையின் ஆவி பொழியப்படுவதாக, பரிசுத்த ஆவி பொழியப்படுவதாக, இயேசுவின் பின்னால் செல்லக்கூடிய அந்த நேர்மையின் மனது அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படுவதாக. வழிகளை அறிந்திருக்கிறவரே, இதோ எங்கள் திட்டங்களை அறிபவரே, இதோ உம்முடைய திட்டத்தின்படியாக நாங்கள் கடந்து செல்ல பெலந்தரும்படியாக, இதோ இந்த நீதியின்படி நிற்க விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒளியின் பக்கமாய் நிற்க விரும்புகிற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலுயா 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 ஹாலலுயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக இறங்கி வந்து அநீதியாய் திருப்பிடப்பட்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக இறங்கி வந்து நீதியின் தேவனாய் வெளிப்பட்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்குள் பாய்கிற பொழுது நாங்களும் உம்முடைய நீதியின்படி நடக்க தேவரீர் உதவி செய்வீராக, கிருபையின்படி நடக்க உதவி செய்வீராக. பிறரை வஞ்சிக்கிற பிள்ளைகளாக இல்லாமல், பிறரை உமக்காக அன்பு செய்கிற பிள்ளைகளாகவும், நன்மை தனத்தின்படி ஓடுகிற பிள்ளைகளாகவும், உலகம் எடுத்து செல்கிற தீமையின் வழி நடவாத பிள்ளைகளாகவும், இதோ அச்சுறுத்துகிற எதிரியினுடைய அந்தகார இருளை பற்றி கொள்ளாத பிள்ளைகளாகவும், தீமை விதைத்திருக்கிற இதோ களங்களையெல்லாம் நாங்கள் நாடாதபடியாக, இதோ தீமை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தீமையின் அந்த காரியத்தை பற்றி கொள்ளாத பிள்ளைகளாக, நாங்கள் உம்முடைய பாதபடியிலே நாங்கள் வாழ்ந்து சுவைத்து உம்மை நோக்கி ஓடிவர தேவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே கிருபைகளின் தெய்வனே இரக்கமாயிரும், நன்மைகளின் தெய்வனே இரக்கமாயிரும், ஆசீர்வாதத்தின் தெய்வமே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், தெய்வமே இரக்கமாயிரும். ஆண்டவரே, தீமையினுடைய காரியங்கள் எல்லாம் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில்
நாங்கள் நன்மைத்தனத்தை அறிந்து செயல்பட இந்த நன்மைகளுக்கே ஊற்றான ஆவியானவரை எங்களுக்குள் பொழிவிராக. இந்த நாளில் எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீதும் உம்முடைய அந்த வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் களமிறங்கி அவர்கள் உள்ளத்தை நிரப்பி, அவருடைய குடும்பத்தை நிரப்பி, அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா திட்டங்களையும் ஆசீர்வதித்து அவைகளை உம்முடைய திட்டமாக மாற்றி அவர்களுக்குள்ளே ஒரு ஒளியை ஏற்றி அவர்களை ஒளியின் மக்களாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்தி தேவ ஆசீர்வாதத்திற்கு முன்பாக எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, யாரையெல்லாம் உடைய பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களும் ஆவியின் வல்லமையை பெறுவார்களாக. சமாரியர்கள் மீது திருத்தூதர்கள் கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது அவர்களுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதை போல இதோ இந்த பிள்ளைகள், திடமடைந்த பிள்ளைகள், ஆவியில் பலமடைந்திருக்கிற பிள்ளைகள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களும் ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்தி எங்களின் இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். எங்களுக்கு நன்மைத்தனத்தை அவர் வாக்களிக்கிறார். அவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பொழுகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட ஒரே திரு அவையாக இதோ இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயருவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ